இது வரைக்கும் நம்ம சேனல் 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கு. அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் மிக்க நன்றி. மேலும் நம்ம சேனல் டெவலப் ஆக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஜாப்ஸ் ரிலேட்டடாக, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிலேட்டடாக போடக்கூடிய ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே அப்டேட் கிடைக்கும். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டைட்டிலில் படித்த உடனே புரிஞ்சிருக்கோம் என்ன வெப்சைட்டை பற்றி நான் சொல்ல போகிறேன்னு. இந்த வெப்சைட்டில் வந்து நாம் எந்த வகையான ஒர்க்கும் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு நம்ம சைன் அப் பண்ணிட்டு மைனிங் ஆக்டிவேட் பண்ணாத போதும் நமக்கு எர்னிங்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். இது வந்து அனைத்து வகையான கிரிப்டோ கரன்சி. இதில் கிட்டத்தட்ட ஒரு 28 கிரிப்டோ கரன்சி வரைக்கும் இருக்குது. இதில் நம்ம அந்த 28 வகையான கிரிப்டோ கரன்சி வந்து எந்த வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக எர்ன் பண்ணலாம். எந்த வகையான வேலையும் செய்ய வேணாம். இதில் ஜஸ்ட்டு மைனிங் ஆக்டிவேட் பண்ணால் போதும். ஜஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. நீங்கள் உங்களுடைய இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ண உடனே உங்கள் மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் நோட்டீஸ் வரும். நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் நோட்டீஸை வெரிஃபை பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஆர்டிஃபேக்ட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம போய் நம்ம அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுவோம். இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே நமக்கு அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிட்டு அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ போய் நம்ம லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணுறது நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணுன்றது நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ எங்கேயுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி மைனிங்கில் எர்ன் பண்ணுறதுன்னு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஏன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இங்கே பாருங்கள் என்னென்ன வகையான காயின்ஸ் இவங்க மைனிங்கில் பே பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. பிட்காயின்லேருந்து எத்திரியம், எத்திரியம் கிளாசிக், ரீசெண்டாக வந்த எத்திரியம் கிளாசிக் கூட இருக்குது, லைட் காயின் இருக்குது, ஜி கேஷு, ட்ரானு, மேட்டிக், ரிப்பிள், டிகி காயின், டாகி காயின், எல்லா வகையான காயின்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான காயின்ஸ் இருக்குது. பிடிடி கூட இருக்குது, பைனான்ஸ் கேஷ் இருக்குது. ஓகேங்களா, இந்த காயின்ஸ் எல்லாம் நம்ம இப்போ மைனிங்கில் எர்ன் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆட்டோப்பு, அதாவது நம்ம ஆட்டோமேட்டிக்காக எர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சில ஒர்க் பண்ணி நம்ம இதில் எர்ன் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து நாம் எப்படி ஒர்க் பண்ணி எர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேக்டில் பாருங்கள், ஃப்ரீ டோக்கன் இருக்குது பாருங்கள். ஃப்ரீ டோக்கன் ஒரு ஆப்ஷன். இதில் போய்ட்டு ஷார்ட் லிங்க்ஸை முதல்ல பார்க்கலாம். லிங்க், அதாவது லிங்க்கை வந்து ஷார்டன் பண்ணுற ஒர்க்கு. இந்த ஒர்க்கு இந்த ஒர்க்குக்கு வந்து நமக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க, காயின்ஸில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஃபேக்ட் காயினாக ஆட் ஆகும். முதல்ல இதில் ஃபேக்ட் டோக்கன் பேலன்ஸ் 0 இருக்குது பாருங்கள் அப்பரில். இப்போ நீங்கள் இதை போய் ஏதாவது ஒரு வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணிங்களானா இங்கே உங்களுக்கு டைம் போகும். இந்த டைம் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க்கு மாதிரி இதுலேயே வரும். நீங்கள் அந்த லிங்க்கை ஷார்ட்அட் பண்ணோன்னே கெட் ரெடி லிங்க்கு ஓப்பன் ஆகிடும் பாருங்கள். இப்போ கீழே வந்து கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் ஹியர் டு கண்டினியூ. இப்போ டைம் முடிஞ்சோடனே 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு, நமக்கு இப்போ கிளிக் ஹியர் டு கண்டினியூ கொடுக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப்பு போகுது. நீங்கள் வந்து நீங்கள் ஒர்க்கு சூஸ் பண்ணும்போது அங்கே அதில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னு அதிலே டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இது வந்து 2 ஸ்டெப்பு தான் இந்த ஒர்க்குக்கு. இது 2 ஸ்டெப்பு ஒர்க்கு. இந்த டவுன்லோட்லாம் கொடுக்கக்கூடாது, ரொம்ப கீழே வாங்க. கீழே கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் வந்து ரெட் கலரில் இருக்கும், ஷோ பண்ணுறேன். டைம் ஓகே முடிஞ்சிருச்சு, 10 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ கீழே இருக்கும், நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரணும், தேட வேண்டிய அவசியமே இல்லை. டவுன்லோட் லிங்க்கெல்லாம் எதுவும் கிளிக் பண்ண வேணாம். இங்கே இருக்குது பாருங்கள், கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்களானா உங்களுக்கு இன்னொரு 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸு போயிட்டு உங்களுக்கு லிங்க் ரெடி ஆகிடும். ஓகே, கெட் லிங்க்கை கொடுக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து 120 ஃபேக்ட்ரி டோக்கன் ஆட் ஆகிடுச்சிங்க. மேலே இருக்குது பாருங்கள், ஃபேக்ட்ரி டோக்கன் பேலன்ஸ் 120 டோக்கன் நமக்கு இப்போ ஆட் ஆகிருக்கு. இன்னும் வந்து 178 லிங்க்ஸ் அவைலபிள் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், 108 லிங்க்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இங்கே இருக்குது பாருங்கள், பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எத்தனை ஸ்டெப். இது வந்து 5 ஸ்டெப்ஸ் ஒர்க்கு, லிங்க்ஸுன்னு செகண்ட் இருக்குது. அடுத்து வந்து 10 ஸ்டெப்ஸு 6 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நான் இப்போ இன்னொரு ஒர்க்கும் செஞ்சு காட்டுறேன். இப்போ எனக்கு 120 காயின் ஆட் ஆயிருக்கு. இப்போ இதில் எவ்வளோ காயின் ஆட் ஆயிருதுன்னு பார்க்கலாம்ங்களா. ஓகே, ஐ எம் நாட் எ ரோபோட், நான் கொடுக்குறேன். இந்த வெப்சைட் வந்து ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம்,
நான் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். இதில் வந்து அந்த அளவுக்கு நம்ம எர்னிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஒரு நாளைக்கு 1000-2000 நான் சொல்ல விரும்பலை. நம்மளால் ஃப்ரீ டைம்ஸ் எப்போ அப்போ கிடைக்குதோ அந்த டைமில் நம்ம காயின்ஸை எர்ன் பண்ணி வைக்கலாம். அது ஃபியூச்சரில் வந்து நம்ம இந்த காயின்ஸ் இதிலே ஸ்டேக் பண்ணி வைக்கனால, இல்லை நீங்கள் இதிலேருந்து இதோடைய வெப்சைட்டில் நீங்கள் ஸ்டேக் பண்ணுறா அந்த காயின்ஸோடய வெப்சைட்டில், ஃப்யூச்சரில் அந்த காயினோட வேல்யூ ஏறும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போ வந்து நீங்கள் அமௌண்ட்டு எர்ன் பண்ணுறதுக்கு, உடனே இன்ஸ்டண்ட்டாக எர்ன் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஃப்ரீ டைமில் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவு தான் நான் சொல்ல விரும்ப வேண்டியது. நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணி எர்ன் பண்ணுறதா இருந்தால் இந்த வெப்சைட்டை நீங்கள் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இது 10 செகண்ட் ப்ளே ஆகிட்டு இருக்குது, ரொம்ப நேரம் போயிட்டு இருக்குது. இது வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. சில வெப்சைட் உள்ளே போகும்போது ரொம்ப டவுனாக இருக்குது, டைம் ரொம்ப நேரம் போயிட்டு இருக்குது. ஓகே, இப்போ தான் டைமர் ரன் ஆகுது. ஓகே, கெட் லிங்க். ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து 220 காயின்ஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள், ஃபேக்ட் காயின். இந்த ஃபேக்ட் காயினை நாம் எப்படி கிரிப்டோ கரன்சியாக மாற்றுறது, நம்ம என்ன கிரிப்டோ கரன்சி வேணால் நாம் இதில் மாற்றிக்கலாம், இதில் அவங்க கொடுத்துருக்க கிரிப்டோ கரன்சியை வச்சு. இப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து ஆட்டோ கிளைம், மேனுவல் கிளைம் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆட்டோ கிளைமை பார்க்கலாம். ஆட்டோ கிளைமில் இங்கே உங்களுக்கு என்ன காயின் வேணுமோ அந்த காயினை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அடா காயினை செலக்ட் பண்ணுறேன், ஏன்னா இப்போ இந்த காயின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத் ஆகும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் அடா காயினை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஹவு டு யூ லைக் டு கெட் யுவர் பே அவுட்னு இருக்குது, எக்ஸ்பிரஸ் கிரிப்டோ இருக்குது, ஃபேக்டு பே இருக்குது. ஃபேக்டு பே பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அதில் வந்து ஃபேக்டு பே அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணி டீட்டெயிலாக போட்டிருப்பேன். ஸோ நம்ம வந்து டைரெக்டாக வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இதில் வந்து அமௌண்ட்டை எடுக்க முடியாது, ஃபேக்டு பேக்கு தான் நம்மளால் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இந்த கிரிப்டோ கரன்சியை. அது மட்டும் இல்லாமல் சூஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து நாம் 10 நிமிஷம் நான் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து 2% போனஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அதனால் நான் வந்து 10 மினிட்ஸ் கொடுக்குறேன். நம்ம எப்படி இருந்தாலும் அதிக நேரம் ஒர்க் பண்ண போதில்ல, சரி வந்த வரைக்கும் வரட்டும், நான் 10 மினிட்ஸ் கொடுக்குறேன். நம்ம வந்து அர்ஜென்ட்டாக நம்ம பேமெண்ட்டை எடுக்க போதில்ல. அப்புறம் பேமெண்ட் பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இது வந்து நான் 4 கொடுக்குறேன். 4 கொடுத்தா ஓகே ஆகலை, ஓன்லி சப்போர்ட்டு பிடிசி, எத்தீரியம், லைட் காயின், டாஸ், பிடிஹெச், கேஷ், டாகி காயின், டிஆர்எக்ஸ், இதுக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் பூஸ்ட்டு எந்த வகையான 1x 2x 3x 4x எதுக்குமே இது ஓகே ஆகலை. ஸோ இப்போ நான் காயினை மாற்ற வேண்டியது தான், அடா காயினு எனக்கு பேமெண்ட் பூஸ்டில் கிடைக்கல. ஸோ வேறு வழியில் எத்திரியும் வேறு எதாவது செலக்ட் பண்ணிக்கிறேன், எத்திரியும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓ, அடா காயின் எடுக்கலை, அடா காயின் எடுத்த உடனே நமக்கு ஓகே ஆகிடும். நமக்கு வந்து 0.00001 10 இங்கே பாருங்கள், நம்ம பேமெண்ட் பூஸ்டரை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, 4 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். எவ்ரி 10 மினிட்ஸ் 80 ஃபேக் டு பே டோக்கன். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஓகே ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிளைம் பண்ணும்பொழுது நம்முடைய ஃபேக்டு பே அக்கௌண்ட்டுக்கு வந்து இது டிஃபால்ட்டாக போகுங்க. ஆட்டோ கிளைம் இஸ் ரன்னிங், 10 நிமிஷம் நான் கொடுத்துருக்கேன் டைமிங்கு. நீங்கள் டைமிங் வந்து உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் சூஸ் பண்ணுறது அதில் இருக்குது பாருங்கள் டைமிங்கு. நான் வந்து 10 நிமிஷம் முடிச்சா கொடுத்தா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காயின்ஸ் கிடைக்கணும், அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், எத்திரம் வந்து எனக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போது ஃபேக்டு பே டோக்கன்லேருந்து எத்திரியமாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த காயினை வந்து நாம் நம்ம ஃபேக்டு பே அக்கௌண்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், செலக்ட் ப்ராசஸில் விட்ராவில் போனோம்னா நமக்கு ஃபேக்டு பேன்னு ஒரு ஆப்ஷன் வருது. இப்போ இங்கே வந்து கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் யுவர் ஃபேக்டு பே, நம்முடைய ஃபேக்டு பே வந்து இதில் லிங்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நமக்கு ஃபேக்டு பே அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இங்கே வந்து உங்களுடைய ஃபேக்டு பே அக்கௌண்ட்டோடைய மெயில் அட்ரெஸை கொடுக்கணும். நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் ஃபேக்டு பே மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி எடுத்துக்கோங்க.
ஃபேக்ட்ரி பே அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய மெயில் ஐடி. இப்போ சேவ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. செலக்ட் யுவர் கரன்சி, இந்த ஆப்ஷன் தேவையில்லை இப்போ ப்ரெசென்ட். டைரக்ட் விட்ரால், இது வந்து டைரக்ட் விட்ரால் மாத்திரம், இதுக்கு வந்து அது தேவையில்லை. இப்போ வந்து நம்மளுடைய எத்தீரியம் காயின் வந்து நம்முடைய ஃபேக்ட் பேக்கு போயிடும். இப்போ விட்ராவில் போயிட்டு மேக்ஸிமம் நான் கொடுக்குறேன். செலக்ட் ப்ராசஸரில் போய் ஃபேக்ட் பே மறுபடியும் செலக்ட் பண்ணுறேன். என்னோடய மெயில் ஐடி டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகுது, ஃபேக்ட் பே மெயில் ஐடி. இப்போ வந்து அவைலபிள் வந்து மேக்ஸிமம் கொடுக்குறேன். இப்போ வந்து கேப்சாவை கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம கேப்சா கம்ப்ளீட் பண்ணிட்டு விட்ரா கொடுத்தோம்னா நமக்கு ஓகே ஆகிடும், ஃபேக்ட் பேக்கு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் காயின்ஸ். இப்போ பாருங்கள், ஓகே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேமெண்ட் வந்து என்னுடைய ஃபேக்ட் பே அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. இப்போ நம்முடைய ஃபேக்ட் பே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஒன்ஸ். இப்போ நான் டேஷ்போர்டில் போகிறேன், எத்தீரியம் காயின் இதில் ஆட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஆட் ஆயிருக்கு. எத்தீரியம் காயின் வந்து எனக்கு வந்திருக்கு இந்த அக்கௌண்ட்டில். ஸோ என்னோடய ஃபேக்ட் பே அக்கௌண்ட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக காயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நமக்கு கொடுத்த உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. இப்போ வந்து ஃப்ரீயாக நாம் எந்த வகையான ஒர்க்கும் பண்ணாமல் மைனிங்கில் ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃப்ரீ டோக்கன்ஸில் போங்க. ஃப்ரீ டோக்கன்ஸில் மைனிங்னு ஒரு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஷார்ட் லிங்க் இருக்கலாம் மைனிங். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் மைனிங்கை கிளிக் பண்ணுறேன். மைனிங்கில் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கன்சர்வேஷன் ரேட் ஆஷஸ் நம்ம இதாவது, அதாவது இதில் வந்து என்னென்னா ஆஷஸ் கொடுப்பாங்க. அந்த ஆஷஸை வந்து நாம் வந்து ஃபேக்ட் பே டோக்கனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபேக்ட் பே டோக்கனை வந்துட்டு நாம் கிரிப்டோ கரன்சியாக கன்வெர்ட் பண்ணிட்டு ஃபேக்ட் பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இங்கே வந்து ஸ்டார்ட் மைனிங் கொடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஆஷ் வந்து ரன் ஆகிக்கிட்டே வரும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், எனக்கு ஆஷ் ரன் ஆகிட்டே வருது. இப்போ நான் ஸ்டாப் பண்ணால் ஸ்டாப் ஆகிடுது. திரும்பவும் பாஸ் மைனிங் கொடுத்தா, ஸ்டார்ட் மைனிங் கொடுத்தா போயிட்டே இருக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதில் வந்து நமக்கு ஆஷஸ் ஆட் ஆகிட்டே வரும். ஆஷஸ் மைண்டை நீங்கள் இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு 4 ஆஷஸ் ஆட் ஆகிருக்கு. டோட்டலாக நமக்கு வந்து 5263 ஆஷஸ் ஆட் ஆனால் தான் ஒரு ஃபேக்ட் பே டோக்கன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் 5263 ஆஷஸ் பண்ணுறத விட நாம் ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட் லிங்கை கிளிக் பண்ணால் 120-150 ஃபேக்ட் பே டோக்கன் நமக்கு கிடைக்குது. அதை உடனடியே நாம் வந்து கிரிப்டோ கரன்சியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நாம் வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறோம் சரி, எந்த வகையான வேலையும் செய்ய ஏர்ன் பண்ணுறதா இருந்தால் கூட இது வந்து ரொம்ப டிலே ஆகும். நமக்கு ஒரு டோக்கனுக்கே 5263 ஆஷஸ் நாம் ரீச் ஆகணும். இதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்குன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஒரு நாளைக்கு மேலேயும் ஆகலாம். ஸோ நானும் இப்போ தான் இதை கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் இது வந்து எத்தனை நாள் ஆகுது நான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணாலும் அந்த அளவுக்கு யூஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பாருங்கள், எவ்வளோ நேரம் ஆயிருக்கு. இன்றைக்கி நான் ஒரு ஷார்ட் லிங்கை முடிச்சிருக்கலாம். எனக்கு லிங்கை முடிச்சிருந்தேன், 120 ஃபேக்ட்ரி பே டோக்கன் ஆடாயிருக்கும். இதில் ஒரு ஃபேக்ட்ரி பே டோக்கனுக்கு 5263 ஹவர்ஸ் நம்ம ஆஷஸ் ரீச் ஆகணும். பாருங்கள், நம்ம த்ரெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு ஆஷஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நாம் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலாம். 40 ஆஷஸ், 24-25 கொடுக்குறேன். 49 ஆஷஸ் மைண்டு, ஓகே. இப்போ நான் 28 கொடுத்துருக்கேன், இன்னும் கொடுத்துட்டே போகலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஆஷஸ் வருதுன்னு. இங்கே வந்து இருக்குது பாருங்கள், கன்வெர்ட் யுவர் ஆஷஸ் டு ஃபேக்ட் பே டோக்கன், ஓகேங்களா. ரிகேப்ஷா கிளியர் பண்ணிவிட்டு நம்முடைய ஆஷஸ் வந்து இப்போ எங்கிட்ட எந்த ஆஷஸும் இல்லை. இப்போ தான் மைனிங் போயிட்டு இருக்குது. நம்ம வந்து இந்த அமௌண்ட்டு, அதாவது 5000 ஆஷஸ் ரீச் ஆனால் தான் நம்மளால் ஒரு ஃபேக்ட் பே டோக்கன் வரும். அது ரீச் ஆகிச்சு, நம்ம அதை கன்வெர்ட்டே பண்ண முடியும். அது வரைக்கும் வந்து நமக்கு இதில் 0 ஆஷஸ் தான் காட்டும், சரிங்களா. ஓகே, நான் வீடியோ வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இதில் எப்படி என் பண்ணுறதுன்னு. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த வெப்சைட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.